வெற்றிகரமான சத்தியம். திருவிருந்து ஜூலை 16. ஞாபகார்த்த போஜனம் மட்டுமல்ல, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் 6:53-54. திருவிருந்து பற்றியும் அதன் அர்த்தம் பற்றியும் இன்று வரை குழப்பம் தொடர்கிறது. அப்பத்தை பற்றி இயேசு, இது என்னுடைய சரீரம் என்றார். மத்தேயு 26:26. திராட்சை ரசம் பற்றி, இது என்னுடைய இரத்தம் என்றார். வசனம் 28. அவை உண்மையிலேயே அவருடைய மாம்சமாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுவதாக குறிப்பிடுகிறாரா? வேறு எதையாவது நமக்கு சுட்டிக்காட்டினாரா? வேதாகமத்தின் பதில் சிலர் யோசிப்பதை விட வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தர் சில சமயங்களில் ஓமைகளாக பேசினார். இன்றியமையாத கருத்துக்களை விளக்குவதற்கு அடையாளங்களை பயன்படுத்தினார். அதுபோலத்தான் திருவிருந்தில் சம்பந்தப்பட்டு உள்ளவையும் உள்ளன. அப்பமும் திராட்சரசமும் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்வதை சுட்டிக்காட்டுகின்றன. இயேசு தம் ஊழிய தொடக்கத்தில் பசியாக இருக்கையில் தூதர்களிடம் கேட்டால் அப்பம் கொடுப்பார்கள் என்று சாத்தான் சொன்னபோது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். மத்தேயு 4:4. எனவே தேவனுடைய வார்த்தையே நமது ஆவிக்குரிய உணவு என்று இது தெரிகிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தை சுட்டிக்காட்டுகிற பாத்திரமானது அவர் நமக்காக பலியானதை குறிக்கிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏசாயா 53:5. அதே வசனத்தில் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். பாத்திரமானது நம்மை குணமாக்குவதாக தேவன் கொடுத்துள்ள வாக்குறுதிக்கு அடையாளமாக இருக்கிறது. திருவிருந்தின் போது நாம் தேவ வார்த்தை விளக்கப்படுவதை கேட்கிறோம். கர்த்துடைய திருவிருந்தானது இயேசுவின் தியாக பலியை ஞாபகப்படுத்தி தேவ வார்த்தையை நம் வாழ்வில் செயல்படுத்த அருமையான ஒரு வாய்ப்பை தருகிறது. செயலில் காட்டுங்கள். திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறும்போது அவை சுட்டி காட்டுவதை நினைவு கூர்ந்து கர்த்தர் செய்துள்ள ஏற்பாட்டிற்காக நன்றி சொல்லுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு 26:27, யோவான் 6:36, 1 கொரிந்தியர் 10:16. ஆமேன்.